கனவில் மிதக்கும் பிரேமலதா விஜயகாந்த் என்ன கனவுல மிதக்கிறாங்க, ஏன் கனவுல மிதக்கணும்? அவங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரும் கூட்டணி பற்றி அறிவிச்சுட்டு இருக்காங்க, ஏன் பிரேமலதா மட்டும் கனவுல மிதந்துக்கிட்டு இருக்காங்க? நம்மளுக்கு இத்தனை தொகுதி கிடைக்கும், நம்ம டிமாண்ட் வச்சா தான் கட்சிகள் வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் பல கற்பனைகளில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதாக சில தகவல்கள் கிடச்சிருக்கு. இன்றைக்கி செய்தியாளர்கள்கிட்ட சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 14 மக்களவை தொகுதிகளையும் 1 மாநிலங்களவை தொகுதியை கொடுக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வைப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2014 மேற்கோள் காட்டி தற்போதைய தேர்தலில் எதற்காக சுட்டி காட்டணும்? 2014 என்ன நடந்தது, படுதோல்வி அடைஞ்சாங்க, அது வேறு விஷயம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் 2008 2009 பெரிய அளவில் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு ஜெயித்தாங்க அப்படின்றதெல்லாம் வரலாற்று செய்திகளாக இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன் பிரேமலதா விஜயகாந்த் இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்க? தேமுதிகவுக்கு உண்மையாகவே 800,000 ஓட்டுகள் வரப்போகுதா, 800,000 தொண்டர்கள் இருக்கிறாங்களா, இல்லை இறுதி ஊர்வலத்தின் போது பார்த்த பொது மக்களை தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் என்று எண்ணுகிறாரா பிரேமலதா விஜயகாந்த்? அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை என்னால் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். முதல்ல அந்த விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலம், நம்ம யாராலையுமே மறக்க முடியாது, மறைந்த மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் மக்கள் அலையலையாய் திரண்டு வந்து விஜயகாந்த் அவர்களை நேரில் பார்த்து அஞ்சலி செலுத்த நிறைய மக்கள் எங்கெங்கிருந்தோ புறப்பட்டு வந்த காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அத்தனை பேருமே தேமுதிகவினுடைய தொண்டர்கள் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருப்பது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு முட்டாள்தனமாக தான் இந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நடிகராக விஜயகாந்தை பல ரசிகர்கள் பல மக்கள்கள் பார்க்க வந்தார்களே தவிர தேமுதிகவினுடைய ஒரு அங்கமாக ஒரு தொண்டனாக யாரும் வந்து வரலை. ஆக அந்த ஒரு கனவுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிதந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் உலாவுறது. ஏன் அப்படின்னா, 14 மக்களவை தொகுதிகளை கேட்கக்கூடிய அளவிற்கு இங்கே தேமுதிக பலமாக இருக்கா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். பலமாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே 2-3 ஒதுக்கக்கூடிய எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும், எதிர்கட்சி இல்லை யாருன்னே தெரியல அது ஒரு விஷயம், ஆனால் ஆளுங்கட்சி பலமாக தமிழகத்தில் பலமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே 2-3 தான் கொடுக்குறாங்க. இப்போ 4 பேச்சுவார்த்தை அடிபடுது. இப்படி செய்யக்கூடிய இதில் தேமுதிக ஆள் அட்ரஸே இல்லாத தருணத்தில் எப்படி 14 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழும்பப்படுது. என்ன அப்படின்னா, முதல்ல 2006 விஜயகாந்த் அவர்களுடைய அந்த எலெக்ஷனில் விஜயகாந்த் மட்டும் 8.38% ஓட்டு வாங்கி தனித்து நின்று 2006 விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான அந்த தேமுதிக கட்சி வந்து ஏறக்குறைய தனித்து நின்னே 8.38% வாக்குகள் வாங்கினுச்சு. இப்போ என்னடா சொல்கிற அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் ஒரு பல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு விஷயம் நடிப்பு. அந்த நடிப்பின் மூலியமாக சினிமாவிலிருந்து மீண்டும் வந்து அரசியல் துறைக்கு வந்து அப்படி நிறைய விஷயங்களை செஞ்சு தான் மக்கள் மத்தியில் இடம் பிடித்து தான் 8.38% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2009 மக்களவை தேர்தலில் பார்த்திங்கன்னா இன்னும் கூடிச்சு. எப்படின்னா, 10.1% வாக்கு 2009 அவருக்கு கிடச்சிருக்கிறது. அப்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 3,38,83,49 வாக்குகள். இதில் அதாவது தேமுதிக விஜயகாந்த் தலைமையிலான அந்த கட்சிக்கு மட்டும் 30,72,881 வாக்கு. இப்படி தனக்கென ஒரு தனித்துவத்தை உருவாக்கிய ஒரு மாமனிதர் தான் இங்கே விஜயகாந்த் அவர்கள். அந்த ஒரு இடத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிடிக்க போகிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி முதல்ல என்னை பொறுத்தளவு. ஏன்னா, விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மத்தியில் சென்ற புகழுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அடைஞ்ச எப்படி சொல்ல ஒரு ரசிகனாக ஒரு நடிகனாக ஒரு அரசியல்வாதியாக இப்படி பல முகத்தை கொண்ட விஜயகாந்திற்கே 2014 ஒரு பலத்த அடி. 2014 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே போல் 14 தொகுதிகளை பாஜகவோடு கூட்டணி வைத்து 14 தொகுதிகள் பாஜக கொடுத்துச்சான் விஜயகாந்த் அவர்களுக்கு. ஆனால் மோடியினுடைய அலையும் அந்த விஜயகாந்தினுடைய அந்த புகழும் வந்து ஏதாவது வகையில் 8 அதில் 5 நம்மளுக்கு கிடச்சிருன்ற மாதிரி ஒரு முடிவெடுத்தாங்க தேமுதிகவில் விஜயகாந்த் தலைமையிலான அணி. ஆனால் விஜயகாந்த் தலைமையிலான அந்த அணிக்கு விஜயகாந்திற்கு கிடச்சது வெறும் 0. ஏன்
2006 மக்கள் நேசித்தாங்க, பிறகு 2009 மக்கள் நேசித்தாங்க, ஏன் 2014 கைவிட்டாங்க அப்படின்னா அதுதான் மக்கள், அதுதான் தேர்தல். இப்படி ஒவ்வொரு தேர்தல்லையுமே ரொம்ப அதிக அளவில் ஓட்டுகளை வாங்கி ஒரு தனக்கென ஒரு புகழை தேடி தந்தவர் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் 2014 ஒரு பலத்த அடி, ஒரு தொகுதிகளில் கூட அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியாக, அதாவது விஜயகாந்த் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஒரு ஃபயராக மக்கள் மத்தியில் வென்றார்களாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலத்துலலாம் அவங்க வந்து முதன்மையாக வாக்குகளை பெற்று முன்னேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட தருணத்தில் சேலத்தில் கூட அடி வாங்கி அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. பார்த்தீங்கன்னா 2006 8.38% ஓட்டு வாங்கின விஜயகாந்த் அவர்கள், 2009 மக்களவைத் தேர்தலில் 10.1% வாங்கின விஜயகாந்த் அவர்கள், 2014 அடி வாங்க என்ன காரணம்? அதுதான் ஓட்டு அரசியல், அதுதான் மக்களுடைய மனநிலை. மக்கள் அன்றைக்கு தருணத்தில் இந்த தலைவர் சரியாக இருப்பா ஓட்டு போட்டா அப்படின்ற ரொம்ப டிசைட் பண்ணி தான் ஓட்டுகளை சில கட்சியினர்களுக்கு சில தலைவர்களுக்கு செலுத்துகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி மோடி தான் பிரிய தலைவர், மோடி தான் பிரிய தலைவர்னு சொல்லிட்டு 2014 தேமுதிக விஜயகாந்த் தலைமையிலான அந்த தேமுதிக மோடியோடு, அதாவது பாஜகவோடு கூட்டணியை வைத்து சென்றது. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2014 பலத்த அடி வாங்கிடுச்சு தேமுதிக. ஏன் 2014 அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் குரலிலிருந்து முற்று முழுவதுமாக உடல் நலம் முடியாமல், வாய்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பெரிய அளவில் அவர் வந்து காமெடியாக கிரியேட் செய்யப்பட்டு சித்தரிக்கப்பட்டு அவரை வந்து ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விஜயகாந்தினுடைய செல்வாக்கு குறையலை, ஆனால் ஓட்டு என்பது குறையப்பட்டது. ஏன்னா விஜயகாந்த் நம்பி போட்டோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் மக்களுக்கு எப்படி என்ன செய்வார்னால அது செய்ய முடியுமோ விஜயகாந்தால், ஏன்னா விஜயகாந்துக்கே உடல்நலம் முடியலங்கும்போது எப்படி செய்ய முடியுன்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. அப்போதே இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சுதாரிச்சிருக்கணும், ஆனால் அப்போது சுதாரிக்கல. மீண்டும் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் எங்களுடைய அந்த கூட்டணி இருக்கும்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மக்களவை தொகுதிகளும், அதாவது 14 எம்பி சீட்டும், ஒரு மாநில அவங்களை தொகுதியினுடைய சீட்டும் கொடுத்தா ஏறக்குறைய 15 சீட்டுகள் கேட்குறாங்க. என் நம்பிக்கையிலே உங்கள் 15 சீட்டு கேட்குறாங்க, அவங்க அதுக்கு தான் சொல்ல இன்டர்வியூலே கனவுல மிதக்கிறாங்க அப்படின்னு. என்ன கனவு அப்படின்னா தன்னுடைய கணவர், அதாவது மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இறக்கப்பட்டு இறுதி உருவத்தின் போது ஏறக்குறைய 15-20 லட்சம் மக்கள் சென்னையில் மட்டும் குமிந்ததாக சொல்லப்படுது. நான் தோராயமாக சொல்கிறேன், மேபி அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம், மன்னிக்கணும், என்னை திருத்திக்கிறேன். ஆக இத்தனை லட்சம் மக்களும் தேமுதிகவினுடைய தொண்டர்கள் என்பது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு நினைப்பு, ஆனால் அது முற்று முழுவதுமாக தவறானது. விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகன், பிறகுதான் அரசியல்வாதி. அரசியல்வாதியாக எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அடைஞ்சதோ தெரியல, ஆனால் ஒரு நடிகனாக ஒரு ரசிகர்களிடையே பலத்த வரவேற்பை பெற்றவர் மரியாதைக்குரிய மறைந்த விஜயகாந்த் அவர்கள். அதனால தான் அவருக்கு எதிர்கட்சி வரைக்கும் ஒரு உயரம் தொட முடிந்தது. ஆனால் பிரேமலதா விஜயகாந்தர் ஒரு கனவுல வாழ்கிறாங்க என்பது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கின மனிதரை கூட 2014 மக்கள் உதறி தள்ளினாங்க. ஆனால் எந்த ஒரு அடையாளமுமே, அதாவது தேமுதிகன்றது முற்று முழுவதுமாக மக்களால் மறக்கப்பட்ட ஒரு கட்சி, மக்களால் ஒரு தூக்கி எறியப்பட்ட துடைத்தெறியப்பட்ட ஒரு கட்சி. மீண்டும் அவங்க வந்து பாஜக தலைமையில் இல்லை அதிமுக தலைமையில் 14 தொகுதி கேட்பது என்பது அவங்க எந்த நம்பிக்கையில் 14 சீட்டு கேட்குறாங்க, அப்படி இவங்க மேலே நம்பிக்கை வச்சு எந்த கட்சி கொடுக்க போகுது அப்படின்றது தெரியலை. ஏன்னா 2014 அவர் ஒரு பாடம் புகட்டப்பட்டது, பிறகு 2019 ஒரு பாடம் புகட்டப்பட்டது. இப்படி இரண்டு தேர்தலில் பலத்த வெற்றி, இரண்டு தேர்தலில் பலத்த தோல்வி, இப்படி இருக்கக்கூடிய கட்சியோடு யார் 14 தொகுதிகளை கொடுப்பார்கள் அப்படின்ற உங்களுடைய அந்த இதுக்கே, அதாவது உங்களுடைய கருத்துக்கே விட்டு விடுகிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே 14 தொகுதியை கேட்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தர் ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா? உதாரணத்துக்கு இரும்பு பெண்மணின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா மேரே எடுத்துக்கும். 2014 முழுவதுமாக 37 இடங்களை, 37 நினைக்கிறேன் இல்லை 38 நினைக்கிறேன், மிச்சம் 2 இடங்கள் தான் மற்ற கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போது ஒரு பவர்ஃபுல் லேடியாக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு அத்தனை கட்சிகள் ஒதுக்கப்பட்டது, அத்தனை இடங்களும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதே போல இவங்களை தன்னைத்தானே நினச்சிக்கிறாங்களோ பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பேச்சும் ஒரு குற்றச்சாட்டும் எழும்புது. விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததுக்கு பிறகு அந்த கூட்டத்தை பார்த்து முடிவெடுத்தாங்க அப்படின்னா அவர்களைப் போல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனவில் மிதக்கக்கூடிய, ஒரு கனவு உலகத்தில் வாழக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தை யாராவது தட்டி எழுப்பு விடுங்களே அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ சரிப்பா ஒரு வேளை ஜெயிச்சிடுறாங்கப்பா, அதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சில மூத்த அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கூட்டணி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் 14 இடங்களில் ஜெயித்ததாக வரலாறே இல்லை. இப்போ இந்த தேர்தலில் மாற்றி அமைக்கப்படுமா? மக்கள் கையில் இருக்கு, மக்கள் என்ன கொடுக்குறாங்க, மக்களுடைய ஓட்டு அளவு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.
மீண்டும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தூக்கத்தில் கனவுல மிதந்தாங்கன்னா எழுப்பி விடுங்க தயவுசெய்து. 14 இடங்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு தேமுதிகவை வழிநடத்தக்கூடிய பொது செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தோ பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்லுக்குன்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு என்ன தோணுது? 2006 2009 சட்டமன்ற தேர்தலில் மக்களவை தேர்தலில் இரண்டுலையுமே பலத்த வரவேற்பு பெற்ற விஜயகாந்தை 2014 மக்களவர்கள் தூக்கி எறியப்பட்டதற்கு காரணம் என்ன? மீண்டும் பிரேமலதா விஜயகாந்த் 2024 போராளுமன்ற தேர்தலில் 14 இடங்களை கேட்பது உங்களுக்கு எப்படி தோணுது? அந்தளவுக்கு பவர்ஃபுல் லேடியா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கு விட்டு விடுகிறேன். உங்களுடைய பார்வைக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்துக்கு என்ன தோணுது அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் ஜோஷ்வா. நன்றி, வணக்கம்.